ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு நம்ம இப்போ வந்து நம்ம நோட்டிஃபிகேஷன் பார்த்துக்கலாம். ஃபோட்டோவோட ஹைட்டு பார்த்தீங்கன்னா 4.5 சென்டிமீட்ரு, அதே மாதிரி ஃபோட்டோட வித்து பார்த்தீங்கன்னா 3.5 சென்டிமீட்ரு, அதே மாதிரி அந்த இப்போ பார்த்தீங்கன்னா ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய நேமும் நீங்கள் என்றைக்கி வந்து ஃபோட்டோ பிடிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த டேட்டும் வந்து மென்ஷன் பண்ண சொல்கிறாங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா கீழே வந்து நீங்கள் ஃபோட்டோக்கு கீழே மென்ஷன் பண்ணுற மாதிரி வரும். ஸோ அந்த ஃபோட்டோவோட டைமென்ஷன் பார்த்தீங்கன்னா 3.0 சென்டிமீட்டர் வருது. ஸோ வந்து நம்ம இப்படி தான் நம்ம செட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதாவது ஹைட்டு பார்த்தீங்கன்னா 4.5 சென்டிமீட்ரு அண்ட் வித்து பார்த்தீங்கன்னா 3.5 சென்டிமீட்டர் சொல்லிட்டு நம்ம ஃபஸ்ட்டு நம்ம செட் பண்ணிக்கணும். செட் பண்ணிவிட்டு ஃபோட்டோக்குள்ளே பார்த்தீங்கன்னா 1.5 சென்டிமீட்டர் அதுக்குள்ளே இருக்கிற டிஸ்டன்ஸில் நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா டைமென்ஷனில் நேமும் அதாவது அந்த டேட்டும் உள்ளே வந்து செட் பண்ணிக்கணும். ஸோ நம்ம வந்து அதை எப்படி செட் பண்ண போகிறோம்னு பார்க்க போகிறோம். பெயிண்ட்டுக்கு போயிடுங்க. பெயிண்ட்டில் போயிட்டு மேலே பார்த்தீங்கன்னா ஓப்பன் கேட்கும். ஓப்பன் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய ஃபைலை நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். உங்களுடைய இமேஜ் கொடுத்துங்க. கீழே பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட் இருக்கும். அந்த பாயிண்ட்டை லைட்டாக மேலே தூக்குனீங்கன்னா ஃபோட்டோ வந்து லைட்டாக கட் ஆகும். திரும்ப என்ன பண்ணுங்கள், அதே கர்சர் பிடிச்சி கீழே இறக்குனீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஒயிட் ஸ்பேஸ் ஓப்பன் ஆகும். இன்னும் கூட வச்சிங்க ஒயிட் ஸ்பேஸு. அந்த ஒயிட் ஸ்பேஸில் வந்து நம்ம வந்து நம்மளோட பேர் டைப் பண்ண போகிறோம். மேலே டெக்ஸ்ட்டுக்கு போயிடுங்க. ஏ கொடுத்துங்க. ஏ கொடுத்தீங்கன்னா வந்து இப்போ நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். கரெக்டாக நீங்கள் வந்து ஸ்பேஸ் பண்ணிக்கங்க. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நீங்கள் டேட்டு வந்து ஆட் பண்ணுற மாதிரி வருது. நீங்கள் என்றைக்கி வந்து ஃபோட்டோ எடுக்கிறீங்கன்னா அந்த டேட்டை ஆட் பண்ணுற மாதிரி வருது. ஸோ அந்த டேட்டும் வந்து என்ட்ரி பண்ணிங்க. சென்டர் பண்ணிங்க. ஸோ வந்து இப்போ நம்ம வந்து இப்போ நம்ம செட் பண்ணியாச்சு. நம்மளோட பேரும் டேட் ஆஃப் ஃபோட்டோகிராஃபியும் நம்ம செட் பண்ணிட்டோம். ஸோ இந்த இமேஜ் வந்து சேவ் பண்ணிங்க. சேவ்ஸ் கொடுத்து சேவ் கொடுத்துங்க. ஸோ வந்து நம்ம இப்போ ஃபோட்டோ சேவ் பண்ணிட்டோம். இந்த சேவ் பண்ண ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டு ஒயிட்டாக மாற்றணும். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஃபோட்டோஷாப் போய்டுறோம். ஃபுல்லாக பெயிண்டிங் கொடுத்துங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேக்ரவுண்டு வந்து ஒயிட் ஆகிடுச்சு. ஸோ இந்த ஃபோட்டோ சேவ் பண்ணிங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்மளோட ஃபோட்டோ வந்து கரெக்டாக சைஸுக்கு கொண்டு வரணும். ஸோ நம்ம என்ன பண்ணணும், கூகுள் போயிட்டு டிஎன்பிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சி ஃபோட்டோ கம்ப்ரஸர். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் வந்து கூகுளில் போயிட்டு டிஎன்பிஎஸ்சி ஃபோட்டோ சிக்னேச்சர் கம்ப்ரஸர்னு டைப் பண்ணிங்கன்னா ஒரு வெப்சைட் ஒன்று ஓப்பன் ஆகும். அது என்ன வெப்சைட் பார்த்தீங்கன்னா நியூ ஹிஸ்ட்ரின்னு சொல்லிட்டு ஓப்பன் ஆகும். நீங்கள் அதில் போயிட்டு என்ன பண்ணணும்னா உங்களுடைய ஃபோட்டோ வந்து நீங்கள் அதாவது ஏற்கனவே நீங்கள் வந்து எடிட் பண்ணி வச்சுருக்க ஃபோட்டோவை வந்து கரெக்டான சைஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா அது உங்களுடைய ஃபோட்டோவை வந்து நீங்கள் ட்ராக் பண்ணி வச்சுக்கணும் உள்ள. ஃபோட்டோ நீங்கள் வந்து உள்ளே நீங்கள்
டவுன்லோட் பண்ணாலே உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே கம்ப்ரஸ் ஆகி டவுன்லோட் ஆகிடும். ஸோ நீங்கள் வந்து அந்த ஃபோட்டோ வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். உங்கள் ஃபோட்டோவை சிக்னேச்சரை வந்து என்ன பண்ணீங்க, ஒரு ஃபோல்டர் போட்டு சேவ் பண்ணிங்க, அப்போ தான் உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். ஒரு ஃபோல்டர் ஒன்று ஓப்பன் பண்ணிங்க, அந்த ஃபோல்டரில் பார்த்தீங்கன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ண ஃபோட்டோ சிக்னேச்சர் வச்சிங்க. உங்கள் ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா ஃபோட்டோகிராஃப் அப்படின்னு சொல்லிட்டு சேவ் பண்ணிங்க நேமை. அதேமாரி உங்கள் சிக்னேச்சர் பார்த்தீங்கன்னா சிக்னேச்சர்னு பண்ணுங்கள். ஸோ வேறு எதுவும் நேம் கொடுக்காதீங்க, உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அப்லோட் பண்ணுறதுக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இப்போ வந்து ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அப்லோட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ புது சிக்னேச்சர் வந்து நம்ம அப்லோட் பண்ணுறோம் ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷனில். ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா இன்னும் அது சரியாக டைமென்ஷன் வரல. ஸோ நம்ம திரும்ப என்ன பண்ணுறோன்னா நம்ம டைமென்ஷன் மாத்திரம். ஸோ திரும்ப போயிட்டு அந்த வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா சிக்னேச்சர் பார்த்தீங்கன்னா 3.5 அப்படின்னு ஒன்று இருக்கும், 3.5 × 1.5 cm இருக்கும் சிக்னேச்சருக்கு. அதில் போய் அப்லோட் பண்ணுங்கள். அப்லோட் பண்ணி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டான சைஸில் வந்து அதே செட் ஆகிடும். டவுன்லோட போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த சிக்னேச்சர் வந்து சேவ் ஆகிருக்கும். ஸோ அது அது போயிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள். அப்லோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக ஆகிடும். ஸோ வந்து நீங்கள் அந்த டைமென்ஷன் கொடுக்கும்போது கொஞ்சம் பார்த்து கொடுங்க, அப்போ தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக மாறும். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல் ஆகிடுச்சு சிக்னேச்சரும். இப்போ வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ சிக்னேச்சர் சக்ஸஸ்ஃபுல் ஆகிடுச்சு. ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபோட்டோ சிக்னேச்சர் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி வரும். ஸோ உங்களுக்கு அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.